வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா பொதுவாக இந்த ஆன்லைனில் ஹேக்கர்கள் வந்து ஆன்லைன் வாழியாக வாயிலாக நுழைந்து வங்கிகளில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதற்கு வந்து அரசும் விதிவிலக்கல்ல என்பது குறித்து தான் பார்க்குறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அரசினுடைய அரசு கூட்டுறவு வங்கி கணக்கு அரசனுடைய தமிழக அரசனுடைய கூட்டுறவு வங்கி வந்து பாரிமுனையில் இருக்குது சென்னையில் அதில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கில் ஹேக்கர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் திருடர்கள் வந்து அதில் நுழைந்து அந்த வங்கி கணக்குகளில் ஊடுருவி எவ்வளவு வரவு செலவு கணக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மாதம் இருந்து அதில் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு ஒரே நாளில் காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்களுக்குள்ளாக நாற்பத்தி ஒரு தவணைகளில் கிட்டத்தட்ட இரண்டு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாயை வந்து கொள்ளையடித்த நிலை வந்து இன்று அரங்கேறி இருக்கிறது இது வந்து ஆன்லைனில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய கொள்ளை அதுவும் அரசினுடைய வங்கி கணக்கிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு துணிகர நூதன கொள்ளையாக கருதப்படுகிறது இது சம்பந்தமாக உடனடியாக மத்திய சைபர் கிரைம் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபடுகின்ற பொழுது நைஜீரியாவை சார்ந்த இரண்டு இளைஞர்கள் வந்து டில்லியில் முகாமிட்டு அவர்கள் வந்து அங்கிருந்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆகவே இது சம்பந்தமாக விசாரணையில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்கள் தி லாக்கர் என்று சொல்லக்கூடிய மென்பொருளை பயன்படுத்தி வங்கி கணக்கில் ஹேக் செய்து உள்ளே நுழைந்து வங்கி கணக்குகளில் ஊடுருவி அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த வங்கி கணக்கிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ரெண்டு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாயை முப்பத்தி இரண்டு வங்கி கணக்குகளில் செலுத்தி அதன் வாயிலாக இந்த கொள்ளைச் சம்பவத்தை துணிகரமாக அரங்கேற்றியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே இதை எதற்காக நாம் இங்கே பதிவு செய்ய போகிறோம் என்றால் பொதுவா அரசனுடைய இந்த கூட்டுறவு வங்கிக் கணக்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வங்கி கணக்கில் உள்ள தொகையே வந்து கொள்ளை போகக்கூடிய நிலை இன்று இருக்கிறது என்றால் பொதுமக்களாகிய நமக்கு வந்து எவ்வகையில் பாதுகாப்பு இருக்க இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பொதுவாக இந்த கொள்ளைக்கு வந்து ஆரம்பமே என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த நைஜீரிய இளைஞர்கள் வந்து ஒரு இமெயிலை வந்து அனுப்பியிருக்காங்க இந்த வங்கி அதிகாரிகளுக்கு அந்த இமெயில் வந்து இந்த வங்கி அதிகாரிகள் ஏதோ வரவு செலவு கம் சம்மந்தமாக இருக்கிறது என்று திறந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த ஹேக்கர்கள் வந்து இந்த வங்கி கணக்கில் ஊடுருவி உள்ளார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே பொதுவாக நாம் வந்து நமது மொபைல் ஃபோனில் வந்து மெசேஜ் வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக வரக்கூடிய ஆன்லைன் லிங்குகளை நம்ம வந்து எவ்வகையிலும் வந்து அதை டச் செய்யக்கூடாது அல்லது பதிவிறக்கம் டவுன்லோடு செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் உங்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை உடனடியாக அவர்கள் திருடக்கூடிய நிலை இருக்கிறது இது வந்து அரசுடைய வங்கி கணக்குக்கே இந்த நிலை ஏற்பட்டால் சாதாரண பொதுமக்களாகிய நம்முடைய வங்கி கணக்குக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்க நுழைந்து இந்த பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஆன்வாயில் ஆன்லைன் வாயிலாக நூதன கொள்ளை இன்று துணிகரமாக நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது ஆகவே நீங்கள் வந்து எந்த விதமான ஆன்லைன் அழைப்புகளையும் அல்லது லிங்குகளையும் இமெயிலையும் வந்து சந்தேகத்துக்கு இடம் இருப்பதாக இருந்தால் அதை நீங்கள் திறக்கவோ டவுன்லோடு செய்யவோ பதிவிறக்கம் செய்யவோ கூடாது அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுடைய வங்கியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பணத்திற்கு எவ்வகையிலும் பாதுகாப்பு இல்லை அவ்வாறு சந்தேகப்படும்படியான இமெயில் அழைப்புகளோ அல்லது ஃபோன் கால் அழைப்புகளோ அல்லது இந்த லிங்கை வந்து பதிவிறக்கம் செய்து நீங்கள் வந்து முதலீடு செய்யுங்கள் என்று வரக்கூடிய சந்தேகத்திற்குரிய தொடர்புகளை உடனடியாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்து அந்த புகாரின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது நீங்கள் வந்து ஆன்லைன் வாயிலாக வந்து பணத்தை இழந்த நிலை ஏற்பட்டாலும் உடனடியாக சைபர் கிரைமிலே கூடுமான வரை உடனே புகார் அளித்தால் உங்கள் இழந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கூடுதா கூடுமான வரை அதிகமாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் பதிவிடுறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சம்பந்தமான உடனடி அப்டேட்கள் வந்து உங்களை வந்து வீடியோக்கள் உடனே வந்து சேரும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்